வணக்கம் வெல்கம் டு ஜிவி ஸ்பேஸ் இந்த வீடியோல PLSQL இருக்க ஃபார் லூப்பிங் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம் நார்மலா C C++ ஜாவால இருக்கிற ஃபார் லூப் எப்படி வர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் இந்த ஃபார் லூப்பும் வர்க் ஆகும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு C ல இப்ப நம்ம வந்து ஃபார் i equal to 1 i is less than equal to n i++ சோ இந்த மாதிரி ஒரு லூப்பிங் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்றோம் அப்படினா இங்க PLSQL ல அத எப்படி நம்ம யூஸ் பண்றது இதேத நம்ம எப்படி இம்ப்ளிமென்ட் பண்றது அப்படிங்கறத இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம் சோ ஃபார் அப்படிங்கற கீவேர்ட் யூஸ் பண்ணனும் இந்த ஓபன் அண்ட் க்ளோஸ் பாரந்தசிஸ் கிடையாது சோ அதுக்கு அப்புறமா வந்து நம்ம இங்க i அப்படிங்கற வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா அதே மாதிரி இங்க நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்ணனுமோ யூஸ் பண்ணிக்கலாம் சோ அது வந்து கவுண்டர் வேரியபிள்னு சொல்லுவோம் சோ அதனால இங்க வந்து கவுண்டர் அப்படி நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம் சோ இங்க என்ன வேரியபிள்னாலும் நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இன் அப்படிங்கற கீவேர்ட் யூஸ் பண்ணனும் அதுக்கு அப்புறமா ஸ்டார்டிங் வேல்யூ இருக்கு இல்லையா அந்த ஸ்டார்டிங் வேல்யூவை மென்ஷன் பண்ணனும் அதுக்கு அப்புறம் ரெண்டு டாட் வைக்கணும் டாட் யூஸ் பண்ணிட்டு அப்பர் வேல்யூ அப்படிங்கறது லிமிட் சோ எது வரைக்கும் இந்த i அப்படிங்கற வேல்யூ 1 ல இருந்து எது வரைக்கும் வந்து இந்த லூப்பிங் வந்து வர்க் ஆகணும் அந்த வேல்யூவை இங்க வந்து நம்ம பிளேஸ் பண்ணனும் For example, நம்ம என்னோட வேல்யூ 5 அப்படினா i ஓட வேல்யூ வந்து 1 ல இருந்து இங்க என்னோட வேல்யூ 5 வர வரைக்கும் இந்த லூப் வந்து வர்க் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து இங்க i++ அப்படினு சொல்லிருக்கோம் இல்லையா? சோ ஒவ்வொரு வேல்யூவா இன்கிரிமென்ட் ஆகணும். சோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து ஒவ்வொரு வேல்யூவாவே இன்கிரிமென்ட் ஆயிக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபார் லூப் குறிய ஸ்டேட்மென்ட்ஸ் இந்த ஓபன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் குள்ள பிளேஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அதே மாதிரி இங்க ஓபன் கர்லி பிரேஸ் பதிலா லூப் அப்படிங்கற கீவேர்டும் க்ளோசிங் கர்லி பிரேஸ் பதிலா எண்ட் லூப் அப்படிங்கற ஸ்டேட்மென்ட்டையும் இங்க நம்ம பிளேஸ் பண்ணனும் சோ இதுக்கு இடையில நமக்கு தேவையான லூப்பிங் ஸ்டேட்மென்ட்ஸ் இங்க ஆட் பண்ணிக்கறணும் சோ இப்படி தான் PLSQL இருக்கிற ஃபார் லூப் வந்து வர்க் ஆகும் சோ அதை எக்ஸாம்பிள் இங்க பார்த்தறலாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா சேம் எக்ஸாம்பிள் தான் சோ வேல்யூ வந்து i ல 1 ல ஸ்டார்ட் பண்ணி நமக்கு 5 னு வர வரைக்கும் இந்த லூப்பிங் வந்து வர்க் ஆகும் அப்படிட்டு நம்ம இங்க கொடுத்துறோம் சோ அப்ப நமக்கு இங்க என்ன கொடுத்துறோம் லூப்பிங் ஸ்டேட்மென்ட்க்குள்ள i அப்படிங்கற வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்றோம் சோ அப்ப i equal to 1 i equal to 2 i equal to 3 4 5 இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு பிரிண்ட் ஆகும் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் end அப்படிங்கற ஸ்டேட்மென்ட் பார்த்து இங்க புரோகிராம் டெர்மினேட் ஆயிடும் இதேது நமக்கு ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணனும் 5 4 3 2 1 அப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படினா நம்ம என்ன செய்வோம் இங்க கவுண்டர் வேரியபிள்ல 5 னு போடுவோம் போட்டு i வந்து greater than equal to 1 i minus minus போடுவோம் சோ அதே மாதிரி இங்க நம்ம PLSQL ரிவர்ஸ்ல வேணும் அப்படினா நம்ம வந்து சேம் கன்ஸ்ட்ரக்ட் தான் இங்க நம்ம எப்படி எழுதிக்கோமோ அதே மாதிரி தான் பட் எக்ஸ்ட்ராவா ரிவர்ஸ் அப்படிங்கற கீவேர்ட் மட்டும் பிளேஸ் பண்ணா போதும் இது வந்து அப்படியே தான் இருக்கும் லோயர் வேல்யூ அப்பர் வேல்யூ இப்படி தான் வந்து பிளேஸ் பண்ணனும் சோ அதற்கான எக்ஸாம்பிள் பாருங்க சோ லோயர் வேல்யூ இதுதான் அப்பர் வேல்யூ இதுதான் சோ இங்க வந்து நம்ம ரிவர்ஸ் அப்படிங்கற கீவேர்ட் இருக்கதனால இங்க 5-ஐ வந்து ஸ்டார்டிங் வேல்யூவா எடுத்துக்கறோம் and எண்டிங் வேல்யூ வந்து 1 அப்படிங்கறதை எடுத்துக்கறோம் சோ இது வந்து ரிவர்ஸ் அப்படிங்கறனால ஒவ்வொரு வேல்யூவா டிக்ரிமென்ட் பண்ணிட்டு வரும் சோ இங்க PLSQL ல இருக்கிற ஃபார் லூப் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்கிரிமென்ட் பண்றோம் இல்லையா அது வந்து ஒரு வேல்யூ மட்டும் தான் இன்கிரிமென்ட் பண்ண முடியும் ரெண்டு வேல்யூ i ஓட வேல்யூ வந்து 2 ஆல இன்கிரிமென்ட் ஆகணும் 3 ஆல இன்கிரிமென்ட் ஆகணும் அப்படினா அதுக்கேத்த மாதிரி நம்மளோட புரோகிராம் குள்ள ஸ்டேட்மென்ட்ஸ் வந்து நம்ம அதுக்கேத்த மாதிரி மாத்தி எழுதிக்கறணும் அதுபடி இங்க வந்து ஒரு வேல்யூ மட்டும் தான் இன்கிரிமென்ட் ஆகும் டிக்ரிமென்ட் பண்ற மாதிரி நம்ம ரிவர்ஸ் லூப் யூஸ் பண்றோம் அப்படினா ஒரு வேல்யூ மட்டும் தான் டிக்ரிமென்ட் ஆகும்